என்னுடைய பெயர் சரணன். நான் 2017 பணி நிறைவு பெற்ற பொழுது வடலூரிலே வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனம் நடத்துகின்ற திருவொருட்பா பயிற்சி வகுப்பில் சேர்ந்த பொழுது அங்கே எங்களுக்கு பேராசிரியர்களாக இருந்த ராம பாண்டுரங்கன் ஐயா, டாக்டர் நமச்சிவாயம் ஐயா மற்றும் ஜோதி ஐயா போன்றவர்களெல்லாம் எங்களுக்கு வகுப்பு எடுத்தார்கள். அந்த வகுப்பு 3 ஆண்டுகளில் முடியும் பொழுது 2020 நம்மை அழைத்து, மயிலாடுதுறை மாவட்டத்தில் நீ ஒரு மாவட்ட அளவில் கல்வித்துறையிலே அலுவலராக இருந்து பணி நிறைவு பெற்றிருக்கிறீர்கள், நம்முடைய பிரையாறு சிதம்பர சாமிகள் தயாநிலையத்திற்கு செல்லுங்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது நாம் பிரையாறு சிதம்பர சுவாமிகள் யார், அவருடைய சிறப்பு என்ன என்று கேட்டபொழுது, வள்ளல் பெருமானுக்கு வழிவழி தொண்டர்களாக வந்தவர்களில் முதலில் வந்து சேர்ந்தவர் தொழுவூர் வேலாயுதனார் அவர்கள். வேலாயுதனாருடைய வரலாறு உங்களுக்கெல்லாம் நன்கு தெரியும். வேலாயுதனார் அவர்கள் 100 பாடல்களை சங்க இலக்கிய பாடல்களை போன்று யாத்து கொண்டு வந்து வள்ளல் பெருமானிடம் கொடுத்து, ஐயா இது யாரோ சங்கப்புலவர்கள் எழுதிய பாடல்களை போன்று இருக்கின்றன, இந்த பாடல்கள் யார் எழுதியதாக இருக்கும் என்று கேட்டபொழுது வள்ளல் பெருமான் அதன் சொன்னார்கள், இது சங்கப்புலவர்கள் பாடல் எழுதிய பாடல்கள் அல்ல, இது தமிழையே அறகுறையாக கற்ற கத்துக்குட்டி எழுதியதுங்கானும் என்று சொன்னார்கள். உடனே வேலாயுதனார் வள்ளல் பெருமானின் பாதத்தை பணிந்தார். வள்ளல் பெருமானும் வாரி அணைத்து நம்பிள்ளை நமக்கே கிடைத்தான் என்று கூறி அவரை தன்னருகே வைத்து கொண்டு தமிழினை பழுதர கற்பித்தார். பிற்காலத்திலே வேலாயுதனார் பல நூல்களை எழுதிய பொழுது அவற்றையெல்லாம் மேட்டுக்குப்பத்திலே அரங்கேற்றம் செய்து தன்னுடைய பிள்ளையாக கருதிய வேலாயுதனாருக்கு உபய கலாநிதி என்ற பட்டத்தை வழங்கினார்கள். பிற்காலத்திலே அவர் சென்னையில் கல்லூரி பேராசிரியராக தமிழ்த்துறை தலைவர்களாக விளங்க வள்ளல் பெருமான் கொடுத்த முதல் தமிழ் முதல் அவருக்கு பயன்பட்டது. மிகப்பெரிய தமிழறிஞராய் அவர் உலகம் போற்றும் தமிழறிஞராய் வாழ்ந்தார். அவர்தான் வள்ளல் பெருமானினுடைய முதல் வழிவழி தொண்டர். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஏன் வேலாயுதனாரை அனுப்பினார் என்றால், திருவருட்பாவை பதிப்பிக்கும் பணியை செய்வதற்காகவே வேலாயுதனாரை அவரிடம் அனுப்பினார். அந்த கதை ஒரு சுவாரஸ்யமான கதை. வேலாயுதனார் அவர்கள் வள்ளல் பெருமானிடம் வந்து ஒரு காலத்தில் கைகட்டி நிற்கின்றார். என்னங்காணும் என்று கேட்கும் பொழுது, திருவருட்பாவை பதிப்பிக்க வேண்டும் சாமி, 5000 பாடல்களுக்கு மேல் எழுதிவிட்டீர்கள், அது ஒவ்வொரு அன்பர்களிடமும் இருக்கின்றது, அது நூலாக வந்தால் சன்மார்க்க அன்பர்கள் பாடுவதற்கும் துதிப்பதற்கும் போற்றுவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கேட்டார். அப்பொழுது வள்ளல் பெருமான் மௌனமாக இருந்தார்கள். ஏனென்றால் வள்ளல் பெருமானுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்தில் மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள், மௌனமாக இருந்து விடுவார்கள். அது ஞானிகளுடைய இயல்பு. அப்படி மௌனமாக இருந்த பொழுதே வேலாயுதனார் கைகட்டி வாய்பொத்தி நிற்கின்றார்கள். இதனை தொழுவூர் பொன்னையனார் பெரும்புலவர் பாடும்பொழுது சொல்வார், ஏவலினை வாய்பொத்தி செய்திருந்த தொழுவூர் வேலாயுதனார் என்று புகழ்ந்து பாடுவார். அப்படிப்பட்ட நிலையில் நிற்கும் பொழுதே வள்ளல் பெருமான் திருவாயும் அலர்ந்தார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளின் முதல் பாசுரத்திலேயே மரணமிலா பெருவாழ்வு இருக்கின்றதையா, அந்த 10 திருக்குறளை படித்து யாருமே மரணமிலா பெருவாழ்வை பெறவில்லையே, நாம் எழுதியுள்ள 5000 பாடல்களையா படிக்கப் போகிறார்கள் என்று சொன்னார்கள். பிற்பாடு அவர் இருக்கம் ரத்தினமையாவிடம் சென்றார் வேலாயுதனார். இருக்கம் ரத்தினமையா வள்ளலாருக்கு எழுதிய கடிதம் உலகப்புகழ் பெற்றது. திருவருட்பாவை பதிப்பிக்க தாங்கள் ஒட்டுக்கொள்ளும் வரை நான் ஒருவேளை உணவு உண்ணேன் என்று கடிதம் எழுதினார்கள். கருணாமூர்த்தியாகிய வள்ளல் பெருமான் அந்த கடிதத்தை பார்த்தவுடன் பதறிப்போய் விட்டார்கள். ஏனென்றால் சிறு வயதிலிருந்து விளையாடி ஒன்றாக வாழ்ந்தவர்கள் இருக்கம் ரத்தின முதலியாரும் நம்முடைய வள்ளல் பெருமானும். அதனால் ஒரு கடிதத்திலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார்கள், ஐயா நீர் எனக்கு நேய அபேத நேயர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்ததனால்தான் வள்ளல் பெருமானை பல கோடீஸ்வரர்கள் சுற்றி வந்த பொழுதும்
கடன் வாங்கி துணி எடுத்து தந்த இருக்கம் ஐயாவிடம்தான் தனக்கு தேவையான துணி மற்றும் பொருளுதவியை கடைசி வரை வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்டார்கள் என்பது சன்மார்க்க உலகம் அறியும். அடுத்ததாக வந்தவர்கள் கல்பட்டு ராமலிங்க சுவாமிகள். வள்ளல் பெருமான் இவர்களை ராமலிங்க மூர்த்திகள் என்றே அழைப்பார்கள். சில பாடல்களுக்கு அன்பர்கள் விளக்கம் கேட்கும் பொழுது தெய்வ தரத்தில் கல்பட்ட ஐயாவும் மனுஷ்ய தரத்தில் வேலாயுதனாரும் விளக்கம் அளிப்பார்கள் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்த கல்பட்ட ஐயா சிவனிட்டை கைகூடியவர். தனது ஊரிலே சமண குகையிலே தவம் செய்த பொழுது சிவனிடம் கல்பட்டு ஐயா ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். எனக்கு இந்த உலகத்திலே ஒரு குரு வேண்டும் என்று கேட்க அவர் வள்ளல் பெருமானுடைய உருவத்தை எழுதி காட்டினார். வள்ளல் பெருமானுக்கு சிவன் கட்டளையிட்டார் கல்பட்டு ராமலிங்க மூர்த்திகளை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அவ்வாறே வள்ளல் பெருமான் அவர் முன் தோன்றி உம்மை நாம் சீடனாக ஏற்றுக்கொண்டோம் என்று கூறினார்கள். பிற்பாடு அவர் தர்மச்சாலை துவங்கிய பொழுது கல்பட்டையாவிற்கு கடிதம் எழுதி வரவழைத்து 6 மாத காலம் பரியந்தம் சிதம்பர தரிசனத்தை செய்துவிட்டு வாரும் என்று கூறி பிற்பாடு தர்மச்சாலை பணியினை கல்பட்டையாவிடம் ஒப்படைத்தார்கள். வள்ளல் பெருமான் எவ்வாறு லகுவாக இருந்த இடத்திலிருந்து அந்த வர்க்கடம் கொடிய பஞ்சம் சூழ்ந்த காலத்திலே தர்மச்சாலையை நடத்தினார்களோ அதுபோல கல்பட்ட ஐயாவும் சிவனுடைய பலத்திலே கருணையிலே 25 ஆண்டுகள் எவ்வித தங்கு தடையுமின்றி அந்த தர்மச்சாலையை நடத்தி இன்று தர்மச்சாலை அதிபதியாக விளங்குகிறார் கல்பட்ட ஐயா. இன்றும் வடலூருக்கு செல்பவர்கள் விநாயகரை சமய மதத்தார் வழிபடுவது போல கல்பட்ட ஐயாவை வணங்கி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்டு தர்மச்சாலையின் வழியாக ஞானசபைக்கு சென்று வழிபடுவதை மரபாக வைத்துள்ளார்கள். 3வதாக வந்து சேர்ந்தவர் காரணப்பட்டு கந்தசாமி ஐயா. இன்று பாண்டிச்சேரி தவளைக்குப்பம் என்கின்ற ஊரிலிருந்து மேற்கே ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் சென்று தெற்கே ஒரு 8 அல்லது 9 கிலோமீட்டர் சென்றால் காரணப்பட்டு என்கின்ற அழகிய கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திலே 40 காணி நிலத்திற்கு சொந்தக்காரராக விளங்கியவர் காரணப்பட்டு கந்தசாமி ஐயா. அவரை சன்மார்க்க உலகம் சமரச பஜனை கந்தசாமி என்றே அறியும். அப்படிப்பட்ட கந்தசாமி ஐயாவிற்கு தலை நடுக்கல் நோய் வந்துவிட்டது. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய சித்த மருத்துவர்களெல்லாம் மருத்துவம் பார்த்தும் அவருடைய நோயினை குணமாக்க முடியவில்லை. யாரோ அவ்வழியாக சென்றவர்கள் வடலூரிலே ராமலிங்க சுவாமிகள் என்கின்ற ஒருவர் தர்மச்சாலை நடத்தி வருகிறார், அவர் மிகப்பெரிய மகான், அவரிடம் சென்று நீங்கள் அவரை பணியுங்கள் என்று கேட்டுக்கொள்ள காரணப்பட்ட ஐயா வண்டி நிறைய தானியங்களை எடுத்துக்கொண்டு தர்மசாலையிலே சமர்ப்பித்துவிட்டு மேட்டுக்குப்பத்திலே இருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வள்ளல் பெருமானை சென்று அவருடைய பாதத்தை தொட்டார். அப்பொழுது வள்ளல் பெருமான் அவருக்கு திருநீர் அளித்தார்கள். அந்த திருநீற்றை பூசிய உடனேயே அந்த சனமே அவருடைய தலைநடுக்கல் நோய் குணமானது என்பது வரலாறு. இதையெல்லாம் பெரும்புலவர் சீனி சட்டையப்பனார் அவர்கள் தொகுத்து குறிப்புகளாக வரலாற்று குறிப்புகளாக தொழுவூர் பெரும்புலவர் பொன்னையன் அவர்களிடம் தன்னுடைய தலைமாணாக்கராக இருந்த பொன்னையனிடம் கொடுக்க பொன்னையன் அவர்கள் அதனை 40 பக்கங்களில் 4 சன்மார்க்கக்குரவர்கள் யாரென்றால் நம்முடைய தொழுவூர் வேலாயுதனார், கல்பட்டு ஐயா, காரணப்பட்டு ஐயா. காரணப்பட்டு ஐயாவிடம் பாடம் கேட்டவர் நம்முடைய பொறையாறு என்று சொல்லக்கூடிய பிறையாறு சிதம்பர சுவாமிகள். அவர்தான் இந்த ஜோதி நிலையத்திலே பூரணமடைந்து இவ்வூர் மக்களால் இங்கேயே அடக்கம் செய்யப்பட்டு இப்பொழுது வள்ளல் பெருமானினுடைய மூலமாக அவர் அருள்பாலித்து வருகிறார் என்பது இங்கு வருபவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வரலாற்றிலே 40 பக்கத்திற்கு எழுதிய வரலாறை இன்று தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் வரலாற்று நூலாக எழுதி பொன்னையனார் வெளியிட்டுள்ளார். நம்முடைய நிலையத்திலே சிதம்பர சுவாமிகள் வரலாறும் இருக்கின்றது. சிதம்பர சுவாமிகளை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். சிதம்பர சுவாமிகள் பொறையாற்றிலே வாழும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் ஒருவர் இருந்தார். அவர்தான் நாகப்பட்டினம் சென்ற பொழுது நாகை அகல்விளக்கு மன்றத்தை துவக்கி வைத்தவர். அந்த நாகை அகல்விளக்கு மன்றத்தில் தற்பொழுது நிர்வாகம் செய்து வருகின்ற சைவமணி சவுந்தரராஜன் ஐயாவும் மன்றுகன்றா ராமூர்த்தி ஐயாவும் அவருடன் சேர்ந்த அன்பர்களுமே இப்பொழுது
தர்மச்சாலை சம்பந்திகளாக விளங்குகிறார்கள். அது என்ன தர்மச்சாலை சம்பந்தி என்றால், அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளது. என்ன உரிமை என்றால், ஒவ்வொரு மாத பூசத்திற்கும் உணவளிப்பது, தைப்பூசத்திற்கு 3 நாள் உணவளிப்பது, தர்மசாலை துவக்கிய நாளில் 1 நாள் உணவளிப்பது, வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற நாளில் 1 நாள் உணவளிப்பது. இவ்வாறு ஆண்டுக்கு 17 நாட்கள் தர்மச்சாலையிலே சென்று உணவளிக்கக்கூடிய உரிமையை பெற்றுக்கொண்டதனால் நாகை அகழ்விளக்கு மன்றத்தாரை நாம் சாலை சம்பந்திகள், தர்மச்சாலை சம்பந்திகள் என்று அழைக்கின்றோம். இப்பொழுதும் அவர்கள் சிறப்பாக அப்பணியை செய்து வருகிறார்கள். அந்த நாகப்பட்டினம் சங்கத்தை தோற்றுவித்தவர்களுள் முக்கியமானவர் அந்த போஸ்ட் மாஸ்டர். அவருடைய பெயர் எனக்கு நினைவில் இல்லை. அவர் பொறையாரிலே போஸ்ட் மாஸ்டராக இருக்கும்பொழுது அங்கே ஒரு ஜோதி நிலையத்தை அமைத்து வள்ளலார் வழிபாட்டை செய்து வந்தார். அப்பொழுது காரணப்பட்டு கந்தசாமி ஐயா அங்கே சென்று வருவது வழக்கம். அப்படி இருந்தபொழுது சிறு வயதிலேயே நாடார் சமூகத்திலே தோன்றியிருந்து அசைவ உணவு பழக்க வழக்கத்தை உடைய குடும்பத்தில் பிறந்த சிதம்பர சுவாமிகள் அந்த புலால் சாப்பிடுவதை விட்டு ஒழித்து சன்மார்க்கத்தில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு 17 வயதிலேயே சன்மார்க்க சீலராக விளங்கினார். அப்படி அவர் திண்ணையிலே படுத்திருக்கும் பொழுது 1912 இதை சிதம்பர சுவாமிகளே எழுதுகிறார்கள். 1912 ஒரு நாள் அதிகாலை 3 மணிக்கு வள்ளல் பெருமான் அங்கே தோன்றுகிறார். தோன்றி இடி போன்ற குரலில் எழுப்புகிறார், சிதம்பரம் இன்னுமாங்கானும் உறங்குகின்றீர், எழுந்திடும் என்று அதட்டினார். இதனை சுவாமிகள் எழுதுகிறார், இடி போன்ற குரல் கேட்டது, திடுக்கிட்டு விழித்து பார்த்தேன். பெருமானார் அருட்காட்சி கொடுத்து வடலூருக்கு வா என்று கட்டளையிட்டு மறைந்தார்கள் என்று சுவாமிகள் எழுதுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்னொன்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அன்று வள்ளல் பெருமான் என்னை எழுப்பிய 3 மணிக்கு பிறகு நான் வாழ்நாளில் 1 நாள் கூட நான் 3 மணிக்கு பிறகு உறங்கியதில்லை, பெருமான் எழுப்பிய அந்த நேரத்திலே எழுந்து விடுவேன் என்று குறிப்பிடுகிறார்கள். உடனே அப்பொழுதே தாய் தந்தையரிடம் கூறாமல் தான் கட்டியிருந்த வேட்டி துண்டுடன் வடலூரை நோக்கி பயணப்பட்டார்கள். வரலாறு எப்படி ஆகும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சிதம்பர சுவாமிகள் இந்த நடராஜ பிள்ளை சாவடியில் இருந்த ஜோதி நிலையத்தின் வழியாக சென்றிருக்கலாம். ஜோதி நிலையம் அப்பொழுது கிடையாது, ஆனாலும் அந்த இடத்தின் வழியாகத்தான் அவர் வடலூருக்கு சென்றிருக்க வேண்டும். அவர் காரணப்பட்டு ஐயாவிடம் சென்று சேர்ந்தார். வள்ளல் பெருமான் காரணப்பட்டு ஐயாவிற்கு கொடுத்த சன்மார்க்க அறிவினையும் அருட்ப அறிவினையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு வடலூரிலே இன்று இருக்கின்ற சித்தி வளாகத்திற்கு வடகிழக்கு எல்லையாக விளங்குகின்ற தற்பொழுது அங்கே விருந்தினர்கள் வந்தால் தங்குவதற்கு அறைகள் கட்டியுள்ளார்கள். அந்த இடத்திலே ஓட்டு வீடு அமைத்து கொண்டு அங்கே 60 ஆண்டுகள் அருட்பா பணியையும் சித்த மருத்துவ பணியையும் செய்தார்கள். இதிலே ஒன்று குறிப்பிட வேண்டும், சிதம்பர சுவாமிகள் 5.5 மாற்று தங்கம் கைவரப் பெற்றவர்கள். அவ்வாறு செய்த தங்கத்தையெல்லாம் குரு மருந்தாக்கி தன்னுடைய சித்த மருத்துவ மருந்துகளிலே கலந்து அவர் கொடுப்பதனால் கேன்சர், குட்டரோகம் போன்ற கொடிய நோய்களையெல்லாம் சிதம்பர சுவாமிகள் தீர்க்கும் வல்லமை உடையவர்களாக இருந்தார்கள். எப்பொழுதும் ஏழை எளியவர்களுக்கு மருந்து வழங்கக்கூடிய ஒரு பணியினை அவர்கள் செய்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பணம் கொடுப்பவர்களிடம் பெற்றுக்கொள்வார், பணம் இல்லாதவர்களுக்கு இலவசமாக உணவு இலவசமாக மருந்து கொடுப்பார். அப்படி அவர் தொண்டு செய்து வந்த காலத்திலே இப்பொழுது இங்கே இருக்கின்ற ஜோதி நிலையத்தினுடைய வரலாற்றை பார்ப்போம். இந்த ஜோதி நிலையமானது 1946 வெளியிலே உள்ள கல்வெட்டிலே குறிப்பிட்டுள்ள இந்த கிராமத்தைச் சேர்ந்த 10 அன்பர்கள் சேர்ந்து ஒரு கீற்றுக்கொட்டகை அமைத்து ஜோதியை வைத்து வழிபடக்கூடிய சன்மார்க்க அன்பர்களாக விளங்கினார்கள். என் அருகே அமர்ந்திருக்கின்ற அருள் மூதாட்டி பாலாம்பிகை அம்மையாருடைய கணவரும் பாலு ஐயா அவர்களும் அதில் ஒருவர், அந்த 10 பேரில் ஒருவர். அந்த ஜோதி நிலையத்தை 1956 சமையற்கட்டு, கேணி, கஞ்சித்தொட்டி. ஏன் கஞ்சித்தொட்டி வைத்தார்கள் என்றால், அந்த காலத்திலே இந்த நடராஜ பிள்ளை சாவடியிலே இந்த ஜோதி நிலையத்திற்கு கீழ்ப்புறம் உள்ள வெட்ட வெளியிலே
சந்தை நடக்குமாம். அந்த சந்தை இந்த மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் புகழ்வாய்ந்த சந்தையாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் திருத்துறை பூண்டியிலிருந்து எஸ்ஆர்விஎஸ் பஸ்ஸானது எங்கு வரும் என்றால் இந்த நடராஜ பிள்ளை சாவடிக்கு வரும். திருத்துறை பூண்டியிலிருந்து நடராஜ பிள்ளை சாவடிக்கு வருகின்ற பேருந்து நடராஜ பிள்ளை சாவடியிலிருந்து திருத்துறை பூண்டிக்கு செல்லும். ஏனென்றால் இந்த சந்தையில் பொருட்கள் வாங்க மக்கள் குவிவார்கள். இந்த கிராமத்தில் இரும்பு கடை வைத்திருந்த முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களும் இந்த ஜோதி நிலையத்தை உருவாக்கியவர்களில் ஒருவர். அப்படிப்பட்ட இந்த வளம் வாய்ந்த புகழ் வாய்ந்த இந்த இடத்திலே அவர்கள் ஜோதி நிலையம் அமைத்தார்கள். கஞ்சி தொட்டியை நிரப்பி விடுவார்கள். சந்தைக்கு வருகின்ற மக்களெல்லாம் அந்த கஞ்சியினை சாப்பிட்டு பசி நீங்கி செல்வார்கள். பலருடைய பசியினை போக்கக்கூடிய பசி தவிர்க்கும் தர்மச்சாலையாக இந்த ஜோதி நிலையம் விளங்கியது. 1956 கஞ்சி தொட்டி சமையல் கட்டு ஜோதி நிலையம் என்று சுற்றுச்சுவருடன் இந்த ஜோதி நிலையத்தை அமைத்து வழிபாடும் அன்னதானமும் செய்து வந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட இந்த ஜோதி நிலையத்திற்கு சிதம்பர சுவாமிகள் ஆண்டுக்கு ஒரு மாதம் வந்து தங்குவார்களாம். ஏனென்றால் அருகே உள்ள செம்பனார் கோயிலில் இப்பொழுது நாம் வழிவழி தொண்டர்கள் படத்திலே பார்த்தீர்கள் என்றால் செம்பனார் கோயில் SMP சாமி என்கின்றவருடைய படம் இருக்கும். ஏன் வழிவழி தொண்டர்களில் அவருடைய படத்தை வைத்தோம் என்றால் அவர் நூற்றுக்கணக்கான குடும்பங்களை இப்பகுதியிலே சன்மார்க்கத்திற்கு கொண்டு வந்தவர், சைவ நெறிக்கு கொண்டு வந்தவர். அப்படிப்பட்ட அந்த SMP சாமி அவர்களும் இங்கு ஒருவர். அவருடைய வீட்டிலே 2 மாதங்கள் வந்து ஆண்டுக்கு 2 மாதங்கள் வந்து சிதம்பர சுவாமிகள் தங்குவார்கள். சுவாமிகள் தங்குவார்கள், 2 மாதங்கள் தங்குவார்கள். தங்கிய பிறகு SMP சாமி அவர்கள் இந்த ஜோதி நிலையத்தில் கொண்டு வந்து சாமிகளை விட்டு விடுவார்கள். அவர்கள் 1 மாதம் தங்கி ஏழை எளியவர்களுக்கு மருந்து வழங்கும் பணியை செய்தனால் இவ்வூர் மக்களினுடைய பேரன்பினை பெற்றுக்கொண்டார். எல்லோரும் சாமி சாமி என்று வணங்கத்தக்க உயர்ந்த நிலையிலே சிதம்பர சுவாமிகள் விளங்கினார்கள் என்பது ஒரு சான்று. ஏனென்றால் ஒரு மனிதர் பூரணமடைந்த பொழுது அந்த ஊர் மக்களே கூடி ஒரு பொதுவான இடத்தில், இடுகாட்டிலோ சுடுகாட்டிலோ அவரை வைக்கவில்லை, இந்த ஊர் மக்கள் ஜோதி நிலைய வளாகத்திலேயே அடக்கம் செய்து வழிபட்டு வந்தார்கள் என்பது வரலாறு. அப்படிப்பட்ட சிதம்பர சுவாமிகள் இங்கே வந்து ஆண்டுக்கு 1 மாதம் தங்கி இருந்த பொழுது 1975 ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரத்திலே இந்த ஜோதி நிலையத்தில் பூரணமடைந்தார்கள் என்பது வரலாறு. பூரணமடைந்த அவர்களை ஊரே கொண்டாடி அவரை இங்கேயே அடக்கம் செய்து வழிபாடு செய்து வந்தார்கள். அப்பொழுது அவரிடம் பயின்ற சீனி சட்டையப்பனார் அவர்கள் இங்கே வந்து அவருடைய உடலினை கேட்டு, நாங்கள் கல்பட்டையா சமாதியிலே சுப்பராய பரதேசி போன்ற மகான்களையெல்லாம் வைத்துள்ள இடத்திலே வைத்து நாங்கள் வழிபடுகிறோம் என்று கேட்க, ஊர் மக்கள் இல்லை, எங்களுடைய சாமியை நாங்களே வைத்து கொள்ளுகிறோம் என்று இங்கு அடக்கம் செய்தார்கள். அப்படிப்பட்ட சிதம்பர சுவாமிகள்தான் இங்கே வள்ளலார் அவருக்கு அருளை கொடுத்து இங்கே இப்படிப்பட்ட பெரிய மணிமண்டபத்தை கட்டி கொண்டார் என்பது நான் அனுபவத்தில் உணர்ந்தது. இப்பொழுது இந்த ஜோதி நிலையத்தினுடைய வரலாற்றை பார்த்தோம். வழிவழி தொண்டர்களில் காரணப்பட்ட ஐயாவிடம் முழுமையாக பாடம் கேட்டவர் சிதம்பர சுவாமிகள். சிதம்பர சுவாமிகளிடம் முழுமையாக பாடம் கேட்டு தேறியவர்கள் 2 மாணாக்கர்கள். ஒருவர் முதல் அருட்பாவில் முனைவர் பட்டம் பெற்ற, இப்பொழுது திருத்தணிகையிலே வாழ்ந்து வருகின்ற மிகப்பெரிய சித்த மருத்துவர் அருட்பா ஞானி கருணாநிதி அண்ணா அவர்கள். கருணாநிதி அண்ணா அவர்கள் டாக்டரேட் பெற்று அவர் எழுதிய சாகாக்கலை என்கின்ற நூல் இன்றும் சன்மார்க்க உலகில் மிக முக்கியமான நூலாக விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொருவர் பெரும்புலவர் சட்டையப்பனார். அவர் எழுதிய சன்மார்க்கத்தின் திறவுகோல் என்கின்ற நூல் முதலில் சன்மார்க்கத்திற்கு வருபவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்குகிறது. அவர் பல்வேறு ஆய்வு நூல்களை எழுதினார், நூற்றுக்கணக்கான மாணாக்கர்களை உருவாக்கினார். இந்த குரு மரபை காப்பதற்காக வந்தவர்தான் சிதம்பர சுவாமிகள். மற்ற 3 வழிவழி தொண்டர்களையும் வள்ளல் பெருமான் தானே சென்று அழைக்கவில்லை. சுவாமிகளை மட்டும் அவர் வீட்டிலே எழுப்பி வடலூருக்கு வரச் செய்து காரணப்பட்ட ஐயாவுடன் இணைத்து அவரிடம் பாடம் கேட்க வைத்து
இன்று ராமபாண்டு ரங்கனார் போன்றவர்கள் எல்லாம் சிதம்பர சாமிகள் மரபிலே வந்தவர்கள். சீனிச்சட்டையப்பனாரிடம் பாடம் கேட்டவர் நம்முடைய ராமபாண்டுரங்கன். அவர்கள்தான் இந்த வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைத்து நாம் அருட்பா பாடத்தை முடித்து பட்டயம் பெறும்பொழுது எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அங்கே சன்மார்க்க குறவர் நால்வருள் நாலாவதாக விளங்குகின்ற சிதம்பர சுவாமிகள் உங்கள் மாவட்டத்தில் அடக்கமாகி இருக்கிறார். அங்கே ஒரு சின்ன ஷெட்டு போட்டு அந்த ஓட்டு கட்டிடத்தை எல்லாம் திருத்தி அமையுங்கள் என்று கட்டளையிட்டு என்னை அனுப்பினார்கள். அந்த மூன்று அருளாளர்களையும் இப்பொழுது நான் வணங்குகிறேன். ஏனென்றால் எங்கள் முன்னோர்கள் செய்த பாக்கியம் இதனை நாம் செய்வதற்கு நமக்கு அவர்கள் மூலமாக ஆணை கிடைத்தது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். இங்கு நாம் வந்தோம், இங்கு நாம் வரவில்லை. நான் ஒரு மக்கு, நான் இதை கேட்டுவிட்டு பேசாமல் ஊட்டிலே இருந்தேன். இதோ அமர்ந்திருக்கின்ற அருள் மூதாட்டி பாலாம்பிகை அம்மையாருடைய கணவர் குரு பூஜை வருகிறது, நீங்களெல்லாம் வந்து பாராயணம் செய்ய வேண்டும் என்று செம்பனார் கோயில் அன்பர்களிடம் சொல்ல செம்பனார் கோயில் அன்பர்கள் என்னை பாராயணம் செய்ய அழைத்தார்கள். பாராயணம் செய்ய வந்தேன். சிதம்பர சுவாமியினுடைய அருளிலே கரைந்து போனேன். உடனடியாக நாம் இவ்வூர் பெரியோர்களை வைத்து திருப்பணி குழு அமைத்தோம். அமைத்து 2020 இந்த திருப்பணி துவங்கியது. 2400 சதுரடி பரப்பிலே இந்த வளாகம் இருந்தது. அந்த வளாகத்தை அப்படியே நாம் காங்கிரீட் கட்டடமாக மணிமண்டபமாக கட்டினோம். இந்த ஜோதி நிலையத்துடைய சிறப்புகள் என்னவென்றால், சன்மார்க்க குறவர் நால்வருள் ஒருவராகிய சிதம்பர சுவாமிகள் அடக்கமானது. வேறு எந்த ஜோதி நிலையத்திலும் நீங்கள் ஒரு ஜோதிதான் எரியும், ஆனால் இங்கே மூன்று ஜோதிகளை அமைத்து கொண்டார் வள்ளல் பெருமான். ஏனென்றால் தனது நாலாவது குழந்தையாகிய சிதம்பர சுவாமிகள் அடக்கமாகியுள்ள இடம் என்பதனாலோ என்னவோ தெரியவில்லை. ஏனென்றால் வள்ளல் பெருமான் தன்னுடைய வழிவழி தொண்டர்களை எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளாக நினைத்தார். முதல் பிள்ளை வேலாயுதனார், ரெண்டாவது பிள்ளை கல்பட்டு ஐயா, மூன்றாவது பிள்ளை நம்முடைய காரணப்பட்டு ஐயா, நான்காவது பிள்ளை பிரையாறு சிதம்பர சுவாமிகள். இவர்கள் மற்றவர்கள் சுப்பராய பரதேசி போன்றவர்களெல்லாம் தொண்டு செய்துள்ளார்கள், ஆனால் இவர்கள் மட்டுமே அருட்பாவிற்கும் ஜீவகாருண்யத்திற்கும் சேர்ந்து சொண்டு செய்ததனால் சட்டையப்பனார் பார்வையில் இவர்கள் சமயக்குறவர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மணிவாசகர் என்பது போல இங்கே வேலாயுதனார், கல்பட்டார், காரணப்பட்டார், சிதம்பரனார் என்று வரிசைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட சிதம்பர சுவாமிகள் இங்கே அடக்கமாகி இருக்கிறார். இங்கே சிறப்பு என்னவென்றால் மூன்று ஜோதிகள் ஒளி வீசி கொண்டிருக்கின்றன. வள்ளல் பெருமான் சொல்லுவார், முச்சுடராதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுவார். அதுபோல இங்கே மூன்று ஜோதிகள் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றன. அதனால்தான் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்று சொன்னது போல இங்கே ஜோதி உள்ஜோதி உள்ஜோதி என்று ஜோதிகள் இங்கே சுடர்விட்டு பிரகாசிக்கின்றன. இங்கே நாம் 8 மே 2023 இவ்வூர் மக்களெல்லாம் சேர்ந்து 3 லட்சம் ரூபாய் வசூல் செய்து இங்கே கும்பாபிஷேகத்திற்கான பந்தக்கால் மூர்த்தத்தை செய்தார்கள். சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரத்திலே 13/5 கும்பாபிஷேக தேதியை சைவமணி சவுந்தரராஜன் குறித்து கொடுத்தார். அப்பொழுது நாம் கேட்டோம், ஐயா சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரம் தார் ரோடு இருக்கிறது ஐயா, எல்லோருக்கும் கால் சுட்டு விடாதா என்று சொன்னபொழுது சைவமணி அவர்கள் சொன்னார்கள், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கட்டளை இது என்று சொன்னார்கள். 8ஆம் தேதி பந்தல்கால் மூர்த்தம் நட்டதிலிருந்து இந்த அக்னி நட்சத்திரத்திலும் கூட இந்த நடராஜ பிள்ளை சாவடி ஊட்டி போன்று கொடைக்கானல் போன்று அந்த எழில் மழை பொழிந்து இந்த கும்பாபிஷேகம் முடிந்து மறுநாள் வரை குழு 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 என்று இருந்தது. அவ்வப்பொழுது சுகமான தூறல் வீசும். இந்த சுகமான தூறலை ஆங்கிலத்திலே டிஸ்லிங் என்று சொல்லுவார்கள். சட்டையிலே துளிப்படும், ஆனால் சட்டை நனையாது. அதுபோன்று இருந்தது.
நாம் இதில் ஒரு அற்புதம் என்னவென்றால், 8ஆம் தேதி 9ஆம் தேதி மே மாதம் 21ல் 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி 3 நாட்களும் கிராமத்தார் எல்லாம் ஒன்று கூடி அன்னவிரயம் செய்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உணவு அருந்தினார்கள். இங்கொரு முற்றோதல் செய்வதற்கு 50 பேர் வந்து 8ஆம் தேதியிலிருந்து திருவருட்பா முற்றோதலை மேற்கொண்டார்கள். சுமார் 50,000 பேர் வரை இங்கே வந்து சென்றார்கள், உறவு அறிந்தினார்கள். 11ஆம் தேதி தீஞ்சுவை தண்ணீரோடை சாலை சம்பந்திகள் நந்தி சரவணன் ஐயா தலைமையிலே இங்கே உணவு கொடுக்க வந்தார்கள். 3 வேளையும் இனிப்புடன் கூடிய உணவினை நந்தி சரவணன் சுவாமிகள் வாரி வாரி வழங்கினார்கள். காண்போருக்கெல்லாம் ஒரு உறுதிமொழி கேட்பார் நந்தி சரவணன் சாமிகிட்ட வந்து, சாமி லட்டு, அவருக்கு பேரே லட்டு சாமின்னு வச்சுட்டான் இந்த ஊரில், சாமி எனக்கு லட்டுன்னு ஒன்று, நீ இனிமேல்ட்டு புலால் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் இருப்பியா என்று கேட்பார். நான் சாமி நான் சாப்பிட மாட்டேன் சாமின்னு ஒன்று, அவனுக்கு 1 லட்டு, அப்புறம் 2 லட்டு, 3 லட்டு கொடுப்பார். 3 நாட்களும் அவர் இங்கு தங்கி செய்தது மிகப்பெரிய அன்னவிரயம். ஆயிரக்கணக்கானவர்கள் சாப்பிட்டார்கள். 3 வேளையும் இனிப்புடன் கூடிய உணவு. கும்பாபிஷேகத்தன்று நன்னீராட்டு விழா அன்று காலையில் அது காலை 9:30 to 10:30 நடந்தது. அப்பொழுது 5:30 மணிக்கெல்லாம் ஒரு எழில் மழை பொழிந்தது. ஊரே குலுகுலு என்றிருக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட கருடன் வட்டமிட்டது. சக்தி சக்தர்களெல்லாம் சார்ந்து எனது ஏவல் செய் சித்தியை அளித்த தயவுடை தாயே என்று சொல்லுவார்கள். கருங்குழி ஊராட்சி மன்ற தலைவர் கிஷோர் இங்கே வந்து மேலே ஏறி கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது திருவடி புகழ்ச்சியை பாட சைவமணி குழுவினர் நன்னீராட்டு விழா செய்தார்கள். அருட்தாய் செல்வமாதரசியாரை என்னால் மறக்க முடியாது. ஏனென்றால் புரோ போடுவதற்கு இயலாமல் இந்த கட்டடம் நின்று விடுமோ என்று சொன்ன பொழுது நம்முடைய பேராசிரியர் நமச்சிவாயம் ஐயா அவர்கள், மலேசிய மருத்துவர், அருட்தாய் என்றே நான் சொல்லுவேன், ஏனென்றால் அவர் தாய் மட்டுமல்ல அருள் நிறைந்த தாயாக விளங்குகிறார். அவர் பணம் கொடுத்ததனால் நாம் அப்படி சொல்லவில்லை. என்னிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள். ஐயா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என்று அனுப்புகிறேன் என்றார்கள். மறுநாள் 1 மணிக்கு கூப்பிட்டார்கள். ஐயா நான் தியானத்திலே இருந்தேன், வள்ளல் பெருமான் தோன்றி என் முன் அந்த இடத்திற்கு நீ கொடுக்கின்ற பணம் பத்தாது, நிறைய கொடு என்று கூறுகிறார்களே ஐயா, சிதம்பர சாமிகள் வரலாற்றை எனக்கு சொல்லுங்கள். வள்ளல் பெருமான் இதுவரை யா எனக்கு என்னிடம் பல தர்மசாலைக்கு ஞானசபை கட்டுவதற்கு நான் பணம் கொடுத்துள்ளேன், ஆனால் வள்ளல் பெருமான் என் முன் தோன்றி இவ்வாறு கேட்டது கிடையாது என்று உருகினார்கள். சிதம்பர சுவாமிகளிடம் கரைந்து போன அருட்டாய் அவர்கள் பணம் கொடுத்தது மட்டுமல்ல, 3.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து தர்மசாலைக்கு பாத்திரங்கள் உள்பட வாங்கி கொடுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது இங்கே தர்மசாலை நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நந்தி சரவணன் முக்கனியுடன் நன்னீர்காட்டு விழா அன்று காலை முதல் இரவு வரை உணவளித்தார். மறுநாளும் உணவளித்தார். அப்பொழுதும் அவர் கொண்டு வந்த சாமான்களிலே 10,000 ரூபாய் மதிப்புள்ள மளிகைப் பொருட்கள் மீந்து விட்டன. நீ சாப்பாடு போடியா, யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்க, பயன்படுத்திக்க, சொசைட்டி அரிசியை கொடுப்பான் வேணான்னு சொல்லிடாத, பயன்படுத்திக்க, வள்ளலாருக்கு நீ சமைச்சு போட்டினா அது அமிர்தமாக மாறிவிடும். வள்ளல் பெருமானினுடைய அருட்பார்வை பட்டால் அந்த உணவு அமுதமாக மாறிவிடும், எனவே அஞ்சாதே, இந்த தர்மசாலையை இயன்றவரை நடத்து என்றார். நாங்கள் 48 நாள் நடத்தலாம் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய செல்வமாதரசியார் அவர்கள் இந்த தர்மசாலை நடக்க வேண்டும், நான் மாதத்திற்கு 12,500 ரூபாய்க்கு மளிகை கடையிலே சாமான் வாங்கி தரேன் என்றார். புதுச்சேரி அருட்பா அமுது அன்னபூரணி அம்மா இங்கே என்னால் 25,000 தான் கொடுக்க முடியும்ன்ட்டு வந்தாங்க, இந்த நிலையத்துக்கு வந்துட்டு போய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். யாராரோ வந்தார்கள், பணம் கொடுத்தார்கள். இன்று அருட்பா அமுது அன்னபூரணி அம்மையார் மாதந்தோறும் 2,000 ரூபாய் தர்மசாலைக்கு கொடுக்கிறார்கள். இவ்வாறு ஏறத்தாழ இந்த பத்திரிகையிலே இப்போ போட்டிருக்கிறோம், 20 பேருக்கு மேல் நிரந்தர நன்கொடையாளர்கள் வந்து விட்டார்கள். அது ஒரு பெரிய விஷயமல்ல. இங்கே சிறிய விவசாயி ஒரு 15 சென்ட் அல்லது 20 சென்ட்டில் கத்திரிக்காய் போட்டிருப்பான், ஆனால் அந்த கத்திரிக்காய் அந்த கத்திரி செடியிலிருந்து தன்னுடைய வருமானத்தை கூட பார்க்காமல் ஒரு நாள் விளையக்கூடிய கத்திரிக்காயை கொண்டு வந்து தர்மசாலையிலே போட்டுவிட்டு போய்விடுவான். நாங்கள் இரவு படுப்போம்,
என்ன குழம்பு இப்போது நாளை என்று எங்களுக்கு தெரியாது. மறுநாள் காலை திறந்து பார்க்கும்பொழுது வாசலிலே அந்த விவசாயி, ஏழை விவசாயி போட்ட மூட்டை காய்கறி இருக்கும். இன்றளவும் இந்த கிராமத்திற்கு, இந்த பஞ்சாயத்திற்கு உட்பட்ட, இந்த பஞ்சாயத்திற்கு அப்பாற்பட்ட சுற்று வட்டாரத்தில் உள்ள 8 கிலோமீட்டருக்கு உட்பட்ட எல்லா மக்களும் இங்கு வருகிறார்கள். தங்கள் பிறந்த நாளிலே உணவளிக்கிறார்கள், தங்களுடைய முன்னோர் நினைவு நாளிலே உணவளிக்கிறார்கள், தங்களுடைய குழந்தைகளின் பிறந்த நாளிலே உணவளிக்கிறார்கள். இவ்வாறு இந்த தர்மச்சாலையை வள்ளல் பெருமான் குறைவர நடத்தி கொண்டிருக்கிறார். மே மாதம் 8ஆம் தேதி 2021 துவங்கிய இந்த தர்மச்சாலையானது இப்பொழுதும் குறைவர நடந்து கொண்டிருக்கிறது. 8/5/2022 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தர்மச்சாலையிலே 150 பேர் உணவு அருந்துகிறார்கள். 40 முதியவர்கள், 2 மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த சாலையின் வழியாக செல்லக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களும் கொஞ்சம் கூட ஒரு அச்சப்படாமல், கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் வந்து சாப்பிடும் அளவிற்கு தரமான தூய்மையான உணவு இங்கே வழங்கப்படுகின்றது. இதற்கெல்லாம் காரணம் எந்த தனி மனிதரும் அல்ல, வள்ளல் பெருமானினுடைய பூரண அருளானது. இங்கே தன்னுடைய 4வது பிள்ளை அடக்கமாகி இருக்கின்ற இந்த பிறையாறு சிதம்பர சுவாமிகள் தயா நிலையத்திலே குடிகொண்டுள்ளார் வள்ளல் பெருமான். நாங்கள் எல்லாம் இங்கே தான் படுத்திருக்கிறோம். என்னுடைய மனைவி கும்பாபிஷேகத்திற்கு 4 மாதத்திற்கு முன்பு மறைந்து விட்டார். நான் வீட்டை துறந்தேன், உறவுகளை துறந்தேன், எல்லாவற்றையும் துறந்துவிட்டு வள்ளல் பெருமானே கதி என்று இங்கே வந்து விட்டோம். இந்த தர்மச்சாலையை நடத்துவதற்கு 26 அறங்காவலர்களை கொண்ட அறங்காவலர் குழுவை போட்டு பதிவு செய்துள்ளோம். அரசு பதிவு பெற்ற நிறுவனமாக இருக்கிறது. இதற்கு ஆடிட்டர் இருக்கிறார், இதற்கு சட்ட ஆலோசகர் இருக்கிறார். இந்த ஊரை சேர்ந்த 2 முக்கியஸ்தர்கள் மாதா மாதம் இந்த கணக்கினை பார்க்கிறார்கள். ரசீது போடாமல் 1 ரூபாய் கூட இங்கு வாங்குவதில்லை, வவுச்சர் போடாமல் 1 ரூபாய் கூட செலவு செய்வதில்லை. அவ்வளவு நேர்மையான முறையிலே இங்கே நாம் இந்த தர்மச்சாலையை நடத்தி வருகின்றோம். இங்கே பூசகராக இருக்கின்ற ஈரோட்டு ஐயா அவர்கள் இங்கே தொண்டு செய்து வருகிறார்கள். எவ்வித பிரதிபலனையும் பாராமல் ஈரோட்டு ஐயா தூய்மை பணியிலிருந்து, காய்கறி வெட்டும் பணியிலிருந்து, சமையல் பணியிலிருந்து அனைத்தையும் செய்து வருகிறார்கள். நிரந்தரமான சமையலர்கள் இருக்கிறார்கள். இங்கே வருகின்ற அன்பர்களெல்லாம் தொண்டு செய்கிறார்கள். இந்த ஜோதி நிலையத்திற்கு வருபவர்களெல்லாம் பூரண அருளை பெறுகிறார்கள். பல வேண்டுதல்களுடன் வருகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். சிதம்பர சுவாமியில் சமாதியிலே முன்பு வந்து அமர்ந்து தியானம் செய்கின்றவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், என்னுடைய நெருங்கிய நண்பர் மனோகரன் என்கின்றவர் மயிலாடுதுறையில் வந்தார், வந்து கால் மணி நேரம் அமர்ந்திருந்தார். அமர்ந்திருந்துட்டு எழுந்து செல்லும் பொழுது மேட்டுக்குப்பத்திலே எனக்கு எப்படிப்பட்ட அனுபவம் கிடைத்ததோ அதற்கு சற்றும் குறைவில்லாத அனுபவத்தை இங்கு நான் பெற்றேன் என்று கண்ணீர் மல்க செல்லுகிறார். அதனால் உலகம் முழுவதும் இருந்து இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவரும் இங்கே வர வேண்டும். வடலூருக்கு வரும்பொழுது சிதம்பரம் வந்து சீர்காழி வந்து, சீர்காழியிலிருந்து காரைக்கால் செல்லுகின்ற பேருந்திலே ஏறினால் இங்கே கருவி என்கின்ற இடத்தில் இறங்கி 1/2 கிலோமீட்டர் நடந்தால் நம்முடைய ஜோதி நிலையம் வந்துவிடும். இங்கே இந்த சபையில்தான் 3 ஜோதிகள் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றன. வழிவழி தொண்டர்களுக்கெல்லாம் வழிபாடு நடக்கின்றது. வழிவழி தொண்டர்களை நாம் அவர்களுடைய நினைவை போற்ற வேண்டும். ஏனென்றால் வள்ளல் பெருமான் ஜோதியாக மறைந்த பிறகு இந்த வழிவழி தொண்டர்களே இன்றளவும் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வழிவழி தொண்டர் தோன்றுகிறார். நீங்கள் வள்ளல் பெருமானுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டால் நீங்களும் ஒரு வழிவழி தொண்டராக ஆகிவிடுவீர்கள். வாழையடி வாழையென வந்த திரு கூட்ட மரபில் யானும் ஒருவலனோ அலனோ என்று வள்ளல் பெருமான் பாடுவது போல நீங்களும் வாழையடி வாழையாக வந்தவர்களாக விளங்குவீர்கள் என்பதை தெரிவித்து கொண்டு காலை வழிபாட்டினை காணொளியில் பதிவு செய்துள்ளார்கள். அதனை பாருங்கள். இங்கே 3 வேளையும் வழிபாடு, ஜோதி வழிபாடு நடக்கின்றது, முறைப்படி நடக்கின்றது, அன்னவிரயம் நடக்கின்றது. மேலும் இந்த நிலையத்தை, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். இந்த 2500 சதுரடி மாடி சும்மா இருக்கிறது.
இப்பொழுது வயதானவர்களே சன்மார்க்கத்திற்கு வருகிறார்கள். இளைஞர்களை வரவழைக்க வேண்டும் என்றால் இங்கே நாங்கள் மாணவர்களுக்கு திருக்குறள் வகுப்பு நடத்தப் போகிறோம். நூதனமான வகையிலே நடத்தப் போகின்றோம். அடுத்ததாக வீட்டிலே இருக்கின்ற குடும்பத் தலைவிகளுக்கெல்லாம் கணினி பயிற்சி அளிக்கப் போகின்றோம். 4 கணினிகள் வாங்கிவிட்டோம். இங்கே நம்முடைய சபையிலே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறது. அது தவிர தையல் பயிற்சி, டைப்ரைட்டிங் பயிற்சி, அரசு தேர்வுகளுக்கு நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கான அரசு தேர்வுகள் பணி வேண்டிய அரசு தேர்வுகளை எழுதுவதற்கான பயிற்சிகளை எல்லாம் இங்கு ஆரம்பிக்கப் போகின்றோம். அதற்காக இங்கே அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்து 2 பள்ளிகளை நடத்தி வருகின்ற முரளி என்கின்றவர் இங்கே அந்த பொறுப்பை ஏற்றுள்ளார். கருணை மருத்துவர் திருவன்காடு ஜெயராஜமூர்த்தி அவர்கள் இங்கே நிரந்தர நன்கொடையாளராகவும் இந்த நிலையத்தினுடைய ஆதரவாளராகவும் விளங்குகின்றார். ஆண்டுதோறும் இங்கே சன்மார்க்கத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த சன்மார்க்க தொண்டர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. நேற்று விருது வழங்கும் விழாவானது நடைபெற்றது. டாக்டர் ஜெயராஜமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டார்கள். பெரிய திருவருட்ப அறிஞர்கள், சன்மார்க்க தொண்டிற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை எல்லாம் நாங்கள் தேர்வு செய்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு விருது வழங்குகின்றோம். ஆண்டுதோறும் விருது வழங்குகின்றோம். சிதம்பரசாமிகள் பூரணமடைந்த ஆடி மாத கேட்டை நட்சத்திரத்திலே மிக சிறப்பாக ஜோதி வழிபாடு செய்து ஒவ்வொரு விழாவிற்கும் முன்பு இங்கு முற்றோதல் நடைபெறுகிறது. இப்பொழுது வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற 201வது ஆண்டு விழாவானது வருகின்ற 15/10/2023 அன்றுதான் வள்ளல் பெருமான் அரவதரித்த புரட்டாசி சித்திரை விண்மீனானது இரவு வரை இருக்கிறது. வள்ளல் பெருமானோ புரட்டாசி சித்திரையில் மாலை 5:38 இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அந்த விழாவானது மிகச்சிறப்பாக இங்கே நடைபெற இருக்கிறது, முற்றோதல் நடைபெற இருக்கிறது. சிதம்பர சுவாமிகள் குரு பூஜைக்கு முன்பு 1 வாரம் முற்றோதல் நடக்கும். அதுபோல் வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற 4 முன்பாக 1 வாரம் முற்றோதல் நடக்கும். இவ்வாறு ஆன்மீக பணிகளும் நடக்கிறது. சிறுவர்களையும் இளைஞர்களையும் சன்மார்க்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் பொருள் உதவி மட்டுமல்ல, தொண்டு செய்வதற்கு தயாராக இருக்கின்ற கற்றவர்கள், கணினி அறிந்தவர்கள் இங்கு வந்தால் அவர்களுக்கு தங்குவதற்கு இடமும் உண்பதற்கு உணவும் உடுப்பதற்கு உடையும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வடலூருக்கு வருகின்ற சன்மார்க்க அன்பர்கள் அனைவரும் நான் சொன்ன வழியாக பிறையாறு சிதம்பர சுவாமிகள் தயா நிலையத்திற்கு வந்து வள்ளல் பெருமானினுடைய பூரண அருளை பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த காணொளியை கேட்பவர்கள் உலகத்து உயிர்கள் அனைவரும் வாழ்நாளடைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூ நாள் இடம் புகழ் போதம் பெறுவர் பின்புண்மை ஒன்றும் காணார் நின்னாமம் கருதுபவர் ஒற்றி கண்ணுதல் வாழ் மானார்வமிக்கமயிலே வடிவுடை மாணிக்கமே என்று வாழ்த்துறோம். இதில் ஒரு வேடிக்கை உங்களுக்கு தெரியுமா? எந்த அடியவராவது கடவுளுக்கு வரம் கொடுத்துருக்காரா? வள்ளல் பெருமானுக்கு ஒருவேளை சோறு கொடுத்தாங்க இந்த வடிவுடை அம்மன். ஆனால் வள்ளல் பெருமான் 100 பாடல்களில் 100 பேர் வச்சு அந்த வடிவுடை அம்மனை கொஞ்சினது மட்டுமல்ல, வடிவுடை அம்மனுக்கே வரம் கொடுக்குறாரு. உன்னுடைய நாமத்தை நினைப்பவர்கள் கருதி வழிபடுபவர்கள் எல்லாம் வாழ்நாள் அடைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூ நாள் இடம் புகழ் போதம் பெறுவர். அது மட்டுமல்ல பின்புண்மை ஒன்றும் காணார் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வடிவுடைய மனுக்கு வள்ளலார் கொடுத்திருக்கார். இப்படி தான் நம்ம ரசித்து ருசித்து அனுபவித்து அருட்பாவை படிக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த வாழ்த்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி த
தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உலகமும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கொல்லா நெறியே குவளையமெல்லாம் பொங்குக, சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாதா. பிரார்த்தனை அருளுடைய பரம்பொருளே, மன்றுளாடும் ஆனந்த பெருவாழ்வே. தெருளுடையோர் உளம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே, மெய் அறிவுருவாம் தெய்வமே, மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய்வன் பிழையை, சிறிதேனும் மதித்தியாயில் பவக்கடல் விட்டு ஏறேன், என்னை ஏற்றுதற்கெண்ணுகையின் இன்பத்தேவே. திருச்சிற்றம்பலம்.